SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008 800 800. உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் கர்நாடகாவுக்கு 3500 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக கிடைக்கவிருப்பதாக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். வறட்சியின் பிடியில் சிக்கியிருக்கும் கர்நாடகாவுக்கு நிவாரண உதவி வழங்கிடுமாறு அம்மாநில அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இதற்கு மத்திய அரசு செவிக்கு மடுக்காததால் கர்நாடக அரசு சட்ட ரீதியான போராட்டங்களை கையில் எடுத்தது. உச்சநீதிமன்றத்தை கடந்த மார்ச் மாதம் அணுகிய கர்நாடக அரசு கர்நாடகாவிற்கு தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 18,000 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் கர்நாடகாவிற்கு நிவாரண உதவி வழங்கிடுமாறு உத்தரவிட்டது. இதனையடுத்து கர்நாடகா மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணமாக 3,498 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலம் தனது உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு தள்ளப்பட்டது இதுவே முதல்முறை என்று சித்தராமையா குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், நீதிமன்றம் மணியடித்த பிறகுதான் மத்திய உள்துறை அமைச்சர் எழுந்து கொண்டதாக கூறியிருக்கிறார். மத்திய அரசிடம் 18,000 கோடி ரூபாய் கேட்டதாகவும் ஆனால் 3,500 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொகை மிகவும் சொற்பமானது எனவும் முதலமைச்சர் சித்தராமையா தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.